Hi friends, welcome to our channel Prabha's Kitchen. இன்னைக்கு Prabha's Kitchenல நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் சீஸ் பால்ஸ். இது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப கிறிஸ்பியான கிரஞ்சியான ரெசிபி. பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க சேனலோட அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம். பன்னீர் சீஸ் பால் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். அது கூட 2 ஆனியன் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது எடுத்துக்கலாம். 2 பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூட 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் சோள மாவு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி தேவைன்னா தெளிச்சிக்கலாம், பட் ஆனால் இப்போது நான் தண்ணி தளிக்காமல் தான் பிசைகிறேன். தண்ணி தளிக்காமலே கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சீஸ் கியூபை ஸ்டஃப் பண்ணி நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பால்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கோட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சோள மாவு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை இந்த சோள மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு பால்ஸா போட்டுடலாம்.
இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரே இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துலையே கருகிடும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம், அப்போதான் உள்ள ஃபுல்லாக குக் ஆகும். பனீர் பால்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ வேற ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பனீர் பால்ஸ்லாம் சூப்பராக ரெடியே ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீஸியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப 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 லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஸோ எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.